ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் 8 பயிற்சி 8.4 ஏழாம் கணம் என்ன கொடுத்துருக்காங்க. நன்கு களைத்து அடுக்கி 52 சீட்டுகளை கொண்ட கட்டியில் இருந்து உடனே NFS = மொத்தம் 52 காடு. சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு ராஜாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. மொத்தம் எத்தனை சிவப்பு சீட்டு எத்தனை கருப்பு சீட்டுன்னு முதல்ல எழுதிக்கணும். 26 சிவப்பு சீட்டு, 26 கருப்பு சீட்டு இருக்கும். அதில் 2 சிவப்பு ராஜா, 2 கருப்பு ராஜா, 2 சிவப்பு ராணி, 2 கருப்பு ராணி. ஓகே, நமக்கு 2 சிவப்பு ராஜா வந்து 2, கருப்பு ராணியும் 2. அதுதான் முக்கியம் நமக்கு. இது அல்லது அது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏ என்பது சிவப்பு ராஜாவாக இருக்க, நிகழ்ச்சி. ஓகே, இப்போ எத்தனை சிவப்பு ராஜா இருக்கு? 2 சிவப்பு ராஜா. ஸோ NFA = 2. அப்போ PFA = NFA/NFS. ஸோ 2/52 தான் சிவப்பு ராஜாவாக இருக்க நிகழ்தகவு. அடுத்து கருப்பு ராணி, 2 கருப்பு ராணி இருக்கும். எத்தனை கருப்பு ராணி? 2 கருப்பு ராணி. மொத்தம் எத்தனை? 52. ஸோ PFB = NFB/NFS, 2/52. என்ன சொல்றாங்க, இது அல்லது அது. ராஜா ராணி, சிவப்பு ராஜாவுக்கும் கருப்பு ராணிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அது ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. எனவே PFA union B = PFA + PFB தான், இன்டர்செக்ஷன் கிடையாது, 0. ஓகே, இதுவும் 2/52. ஸோ 4/52 படிச்சு கொடுத்தோம்னா இது என்னது? சிவப்பு ராஜா அல்லது கருப்பு ராணியாக இருக்க நிகழ்தகவு. ஓகே,